ஓவியமாக நெஞ்சில் நிலைத்து நிற்கும் ஓவியமாக 60 வயது மானிய வருகை தந்திருக்கக்கூடிய என் அகத்தில் இருக்கை போட்டு அமர்ந்திருக்கும் சகோதரர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் படத்தில் மிக சிறப்பாக இசையமைத்த காலத்தால் அடிக்க முடியாத கல்வெட்டாய் மனதில் பதியம் போட்டு வைக்கக்கூடிய வசனத்தை எழுதிய தம்பி விஜய் அவர்களுக்கும் பெற்றுத்தரக்கூடிய வாழ்த்து பெறக்கூடிய ஒளிப்பதிவாளர் தம்பி விவேக் அவர்களுக்கும் இன்னும் படத்தில் திரையுலகில் இருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் சந்திரகாந்தாவுக்கு பிறகு ஒரு தமிழ் நடிகை வரவில்லை என்ற இயக்கம் திரையுலகில் அதிகமாக இருந்தது. அந்த இயக்கத்தை தாக்கத்தை நிறைவு செய்ய எங்கள் சம்பந்திபுரம் பாரதி பஸ் சர்வீஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு தங்க தாரகை வந்திருக்கிறார். பெயர் இந்திரஜா. ஆகவே ஒரு நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏற்றமால் நீங்கள் நல்லா வரணும்னு என்னுடைய ஆசையை வழங்குகிறேன். இந்த படம் இதுக்கு மேலாக இந்த படத்துக்கு வந்து எனக்கு பிரகாஷ்ராஜ்கிட்ட சொல்லி இந்த கதையை வாங்கி தந்த சகோதரர் ரொம்ப நாள் என் கையில் கிடைக்காத ஒரு காலப்பெட்டகம் கருத்து கருவூலம் கஃபார் சார் அவர்களை இந்த நேரத்தில் அகம் நிறைந்த நன்றியதிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவேக்கிறேன். அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கெல்லாம் அதை சொல்லினே இருக்கலாம். இளையராஜா சார் வந்து இசையமைச்ச பிறகு ஒரு அவர் வீட்டுக்கே சென்று நான் வந்து அந்த பிரகாஷ்ராஜ் ஃபேஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பீங்க ஸ்ட்ரிங்கு, அதுலேருந்து அவர்கிட்ட போய் பெருமைப்பட்டேன். அவர் எவ்வளோ வெற்றிகளை பார்த்துருக்கிறார். அவர் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும், பட் அது ஒரு யதார்த்தமான ஒரு விதத்தில் போட்ரே பண்ணுற இதில் வந்து எனக்கு ராதாமா வந்து ரொம்ப பிடிக்கும். மொழி, பயணம், அபியும் நானும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரெட். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதில் ஆடட் வேல்யூ வந்து பிரகாஷ்ராஜ் சார், அவர் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர்கிட்ட ஆனால் அவர் வரும்போது எங்களை நான் ஒரு லைட்டாக பயந்துட்டேன், ஓகே பிரகாஷ்ராஜ் சார் வருவார் எப்படி, லைட்டாக பயமாகவே இருந்துச்சு. வந்தவுடனே ஜாலியாக வந்து அந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் க்யூட்டாக வந்து விளையாடிட்டு எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நல்ல மனிதர். அண்ட் விக்ரம் சாரோட மூவிஸ் நான் நிறையா பார்த்துட்டே இருக்கும் போது ஐ ஆல்வேஸ் ஃபெல் ஓகே கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ஒரு பிரேக் வேணும், கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எப்பவுமே இருந்தது. ஸோ இந்த படம் வரும்போது, இந்த படம் கூட நடிக்கும் போதும் சரி, இந்த டப்பிங் போகும்போது அதை பார்க்கும் போதும் சரி, ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் வரும்போது கூட எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்போல வந்து பரவாயில்ல விக்ரம் பிரபு டிஃப்ரெண்டாக இருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவாஜி சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு ஆக்டிங் வைஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு கட்டாயமாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறிடும். அண்ட் தானு சார், எனக்கு ப்ரொடக்ஷன் தானு சார்னு தெரியவே தெரியாது, அப்புறமேட்டு தான் தெரியும் எனக்கு ப்ரொடக்ஷன் தானு சார்னு. படம் எடுக்கும் போது கூட தெரியாது எனக்கு, அப்போ நடுவில் தான் சொன்னாங்க தானு சார் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அப்போ படம் சூப்பராக எல்லா இடத்துலையும் போயிடும் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு, ரொம்ப ஹாப்பி. அண்ட் குமரவேல் சார், அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணல, சமுத்திரகர்ணி சார் எல்லாருமே அவங்களாம் தனியாக, இவங்க கூட மட்டும்தான் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் இருந்தது ரொம்ப ஹாப்பி. அண்ட் விவேக் சார் கேமராமேன், சான்ஸே இல்லை. அவர் வந்து எப்படின்னா அந்த மேக்கப்லாம் போட்டாலே அவருக்கு பிடிக்காது, போய் தயவு செய்து போய் அழிச்சிட்டு வந்துடுங்க, எனக்கு மேக்கப்பே வேணும், நேச்சுரலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே போட விட மாட்டேன் நான் வந்தேன்னா. ஆனால் அது பார்க்கும்போது நான் யோசிச்சிட்டே வருவேன், ஓகே மேக்கப்பே போட வேணான்றாங்க, எப்படி வருவேன் தெரியலையே, இங்கே நான் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும், அது ஒரு மேஜிக் தான் சீரியஸாக விவேக் சார். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப யதார்த்தமாக ஒரு அழகான படமாக வந்திருக்கு. இதை தயவுசெய்து போய் தியேட்டரில் பார்த்து நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி யதார்த்தமான படங்களை என்கரேஜ் பண்ணுறதுல வந்து நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இதெல்லாம் இதுவாகும். ஏன்னா எடுத்தோடனே வந்து அட்ராக்ஷனாக வந்து இந்த மாதிரி போய் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா போய் இமீடியட்டாக போய் படத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இது என்னடா கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குது, இதுக்கு போகணுமா, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் டெஃபினட்டாக போய் இந்த படத்தை பாருங்கள்,
பார்த்தோடனே யூ வில் ஃபீல் அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எதிர்பார்க்காமே ஒரு ப்ரொடியூசர் வந்து 150% கொடுக்குறாருன்னு தானு சார் தான் நம்ம இண்டஸ்ட்ரியில். அண்ட் அடுத்தது ராதாமோகன் சார், ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போதே ஒரு லிஸ்ட் போட்டுன்னா நினச்சேன். சாரோட பேர் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி மீட் பண்ணோம், பட் அந்த அந்த ப்ராஜெக்டில் சேர முடியல. அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்கு டைரக்டர்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் எடுத்துகிட்டு வர ஒரு யதார்த்தம் வேறு எந்த டைரக்டர்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அதுவே ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு கேமராக்கு முன்னாடி இருக்க போது டைரக்டருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தாலே அதுதான் ஒரு ஆக்டருக்கான ஒரு வெற்றி. நம்ம வந்து ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி டைரக்டர் அது தெரியும், அவர் செய்கிற கதை, அவர் செய்கிற படம் அது அவருக்கு தெரியும். ஸோ அவரை ஹாப்பி பண்ணுற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் கேமரா முன்னாடி பண்ணியாச்சு. அண்ட் கேமராவில் இந்த 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 கேரக்டருக்கு எப்படி எனக்கு காமிக்கணுமோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி விவேக் சார். குட் ஃப்ரெண்ட், குட் பிரதர். இதுதான் லைக் இந்த இந்த டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தே வாஸ் ஸோ இன்வால்வ். ஒரு ஷூட்டிங் போகும்போது ரெடியாக ரெடியானே கேட்காம அடுத்தடுத்த ஷார்ட்டுக்கு எல்லாருமே ரெடியாக அடுத்தடுத்த ஷார்ட் போனோம். ஐ திங்க் ஒரு 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 நல்ல லீடர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருந்தாங்க. அதே மாதிரி அந்த லீடர்ஸ்க்கான அசிஸ்டன்ஸ் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கேமராவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த விதத்தில் வந்து எல்லாருமே ஐ திங்க் ஒத்துழைச்சி இந்த படத்தை வந்து ஒரு ஒரு கிறிஸ்பாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் சச் எ நைஸ் என்வாயர்மெண்ட் டு ஒர்க் இன். ஸோ கேமராமேன் சார், டிரெக்டர் சாரோட அசிஸ்டன்ஸுக்கும் நான் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். நானும் அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்திருக்கேன். யூஆர் ஆல் லைக் ஆன் டாப் ஆஃப் யுவர் கேம், ஸோ தேங்க்ஸ். அண்ட் குமரவேல் சார், உங்களோட நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன் சார். அந்த நம்ம கூட சேரல ஜாஸ்தி, ஒரு 1-2 நாள் தான் ஒர்க் இருந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங் டு சீ த மூவி. அதே மாதிரி இந்துஜா, தேங்க்யூ ஃபார் சேயிங் வாட் யூ டிட். நீங்கள் சொன்னதில் நிறைய மீனிங் இருக்குது. அதை வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சு தான் ஒரு ஒரு படத்தையும் எடுப்பேன். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடித்தாங்க, இந்த படம் என்னது கண்டென்ட்டாக இருக்குது, உள்ளார போய் பார்க்கலாமா. கடைசியில் வந்து எல்லாமே பிஸ்னஸ் ரீதி அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நம்ம இண்டஸ்ட்ரியை போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம், நீங்கள் கமர்ஷியலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை கண்டென்ட் ஓரியண்டாகவும் எடுத்துக்கலாம். அல்டிமேட்லி அது வந்து பிஸ்னஸ்ன்னு வந்து பார்க்கும்போது தான் ஒரு எல்லாமே பேக் ட்ராக் ஆகி கடைசியில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நிற்கும். சரி, நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். அப்பாவும் தாத்தாவும் செய்யாத படங்களில் செய்யாத கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சிட போகிறோங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே என் மைண்டில் இருக்கும். பட் ஆனால் கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் தட் இட்ஸ் வெரி டீப் தாட் தட் யூ ப்ராட் அப். இட்ஸ் ஆல்வேஸ் இன் மை மைண்ட். தேங்க்யூ. அண்ட் இங்கே என்னோட யங்காக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்க பிரகாஷ் சார் தான் எங்கள் அப்பாவை நடிச்சிருக்காரு. நான் யோசித்தேன் சரி ஒரு காலர் சட்டை போட்டு வரலாம், ஏன்னா சுற்றி நிறைய பெரியவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இவர் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. சரி காலைல எடுத்து போட வேண்டிய சட்டையே போட்டு வந்துருக்கலாமான்னு இப்போ யோசித்தேன். பட் ஒரு எனக்கு வந்து நான் காலேஜில் படித்தது எல்லாமே தியேட்டர். ஸோ தியேட்டரில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆக்டிங்கில் மெத்தட் ஆக்டிங் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த விதத்தில் வந்து ஐ தாட் ஒரு பர்ஃபார்மராக ஈவன் ஆன் செட் எப்போவுமே ஒருத்தர் இன் கேரக்டராக பார்த்தேன்னா சிவ பிரகாஷ் ராஜ் சார் சொல்லுவேன். அது எனக்கு வந்து ஒரு அப்பா நல்லாயிருக்கு. இது இன்னொருத்தர் கிட்டேருந்து எதிர்பார்த்து போக போதோ இல்லை பார்க்க போதோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்பாவோட தான் டியூவெட்டில் ஆரம்பிச்சிங்க. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் சாரோட சேர்ந்ததில். இது இந்த கேரக்டர், இந்த அப்பா கேரக்டர், இந்த 60 வயது மாநிலமுக்கு பதிலாக இன்னொரு ஒரு 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 டைட்டில் வைக்கணும்னு நினச்சிருந்தேன்னா மை ஸ்வீட்டஸ்ட் அப்பா அப்படின்னு வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் பொற்றியல் பண்ணியிருக்காரு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்டிங் வித் ஹிம்.
அந்த கேரக்டர் அவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் என் கேரக்டர் நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எங்களோட இந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு 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 படமாக ஒரு ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட அப்பாவோடையோ இல்லாட்டி உங்களோட பசங்களோடையோ இருக்கிற ஒரு 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 விஷயம் நிச்சயம் அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஐ ஃபெல்ட் இட் அ லாட். ஸோ அதனால் வந்து இது இது மேபி இந்த ஃபீல் பண்ணதால் தான் வந்து அந்த கேரக்டர் உள்ளே இறங்க முடிஞ்சுன்னா என்னன்னு தெரியல. பட் நிச்சயம் இப்போ ஒருத்தர் கேட்டார் உங்களோட அப்பாக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு மைண்டில் வந்துச்சு அப்படின்னு. நிறையா வந்துச்சு. எங்கள் இட்ஸ் அ கிஃப்ட் டு ஹாவ் மிஸ்டர் பிரபு கணேசன் இஸ் மை ஃபாதர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தான் மை ஸ்வீட்டஸ்ட் அப்பான அவர் தான். ஸோ அப்படி ஒரு 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 ஃபுல் ஆஃப் ஹார்ட்டான ஒரு கேரக்டர் பார்க்க போகுது. நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷன் இது என்ன பேசுகிறோம், என்ன பழகிறோம், எப்படி பழகிறோம், என்ன சொல்கிறோம், அது அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக போகுதா இல்லை கரெக்டாக போய் சேருதா, நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு சேருதா, அவங்க சொல்ல வேண்டிய நம்மளுக்கு கரெக்டாக வந்து சேருதாங்கிற ஒரு 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 இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஜென்ரேஷன் பேட்டில்னு சொல்லலாம். இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி டு பி பார்ட் ஆஃப். ஐ திங்க் திருப்பி நான் என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இன்னைக்கு என் சுற்றி நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து வி கெட்டிங் டு சி என்ன நடக்குது, என்ன வெரி ஃபாஸ்ட் நியூஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட். அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு மினிட் ஆஃப் சைலன்ஸ் கொடுத்தோம் கேரளாக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸு நிறையா ஃபேமிலிஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமை வந்து ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து மித்தவங்களுக்கு கேட்க வேணாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா, பண்ணுங்கள், அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறதை தாண்டி நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு லெட்ஸ் டிஃபைன் அவர் செல்ஸ், லெட்ஸ் நாட் டிஃபைன் அதர்ஸ் பை ஆஸ்கிங் வாட் யூ டூயிங். அது அது ஒன்று தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அது ரொம்ப ஒரு பிரச்சனையாகிட்டுருக்கு. லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, பிகாஸ் ஐ திங்க் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி இருந்துச்சுனாலே உலகத்துக்கு நல்லது நடக்கும், அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும். ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்களோட பாசிட்டிவிட்டி and your support is always there for this movie and for everything else. Thank you. ஒரு அழகான விஷயம், ஒரு தேடல் பத்தியான ஒரு படம் இது. ஓகே சார்.